நண்பர்களே, இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் கோவில் இருக்கும். இந்த ஊர் வந்து திருவந்தலூர்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான தலம். இது வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். இங்க நிறைய சிற்பங்கள் பார்க்க முடியுது. முக்கியமா ஒரு சிற்பம் காட்டுறேன். இதுதான் ராவணனுடைய சிற்பம். பெருமாள் கோவில இருக்கக்கூடிய ராவணனுடைய சிற்பம், தமிழ் பெரும்பாட்டனுடைய ராவணனுடைய சிற்பம். இதை பாருங்க எவ்வளவு அழகா இந்த கத்தி கவடம், பத்து தலை, பத்து கை, எட்டு திசையும் புகழ் கொண்டவர்ங்கிற ராவணனுடைய சிற்பத்தை பாரு. ராவணனுடைய சிற்பம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாதம் இருக்கிற மாதிரியான ஒரு இது அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ராமாயணம் சம்மந்தப்பட்ட, மகாபாரதம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஒரு இது வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பாம்பு சுற்றி இருக்கு, அதை வந்து அம்பை வச்சு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒருவேளை மகாபாரதத்தில் வந்து கர்ணன் செஞ்சதை வந்து குறிப்பிடுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று காட்டுறேன். இதுதான் ரொம்ப அற்புதமானது. இப்போ ராவணனுடைய சிற்பம் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிற்பத்தை பாருங்கள். இந்த சிற்பம் வந்து இது யாரை குறிக்குதுன்னா அங்கதன்னை குறிக்குது. இது வந்து ஒருவேளை வாளியை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். வாளி, அங்கதன், தாரைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாளியோட மனைவி தான் தாரை, வாளிக்கு பிறந்த மகன் தான் அங்கதன்னு குறிப்பிடப்படுறார். அப்படி பார்க்கும் பொழுது வாளியோட மகனான அங்கதனையும் தாரையும் குறிக்கக்கூடிய சிற்பம் அது ஒன்று. பிறகு அதன் பிறகு ராமர் கீழே அனுமன், ராமர் வந்து வில்லை அந்த வில்லை வச்சு சண்டை போடுறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது வந்து அதாவது அனுமன் வந்து இந்த சூரியனை வந்து மாங்கனின்னு நினச்சி போய் சாப்பிட முயல்வாரில் அந்த சிற்பம் அது. அதுக்கு அடுத்த சிற்பத்தை பாருங்கள், வாளியும் சுக்கிரீவனும் அடிச்சுக்கிறது, சண்டை போடுவாங்கள்ல அதை குறிக்கிற சிற்பம் இது. ராமலக்ஷ்மணனை குறிக்குது. இது வந்து ராமர் வந்து சுக்கிரீவனுக்கு வந்து பட்டம் சுற்றுற, ராமர் வந்து சுக்கிரீவனுக்கு பட்டம் சுற்றுறார். நிறைய சிற்பம் இருக்கு. அதன் பிறகு பள்ளிகொண்ட பெருமாளோட சிற்பம் இருக்கு. இந்த சிற்பம் சொல்றேன், என்ன கேட்டுக்கோங்க, ராமானுஜ சிற்பம் அவ்வளோதான். அப்புறம் வந்து இது வந்து பொதுவாகவே வந்து காளிங்க நர்த்தனத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா குடக்கூத்துன்னு நம்ம தமிழர்கள் வந்து சொல்கிறாங்க, குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க. இது திருவையாறுலையுமே இந்த மாதிரி சிற்ப அமைப்பு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோவிலில் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. ஆனால் குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து காளிங்க நர்த்தனம்னு இவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு ராமர் இது அநேகமாக வந்து இது வந்து ராதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மாடை குறிக்குது, இது ராதையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தேட தேட தான் நிறைய கிடைக்குது. ராமரை வந்து அனுமன் தூக்கிட்டு போகிற அந்த சிற்பத்தை பாருங்க. இன்னைக்கு திருக்கல்யாணம், அதனால கோவில் உள்ள அனுமதி இல்லை. சுண்டவர்களால் கோவர்த்தன மலையை தூக்குற சிற்பத்தை பாருங்க. கிருஷ்ணர் வந்து சுண்டவர்களால் கோவர்த்தன மலையை தூக்குறது. ஏய்
இது வந்து பொதுவாகவே வந்து இந்த அமர்வுக்கு பேர் என்ன சொல்லணும்னா அகோபில அமர்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நரசிம்மர் இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி ஒரு ஒரு பிடி மாதிரி இச்சாது தான் நரசிம்மருக்கு அகோபில நரசிம்மர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெருமாளுக்கு வந்து இங்கே அகோபிலத்தில் அமைச்சிருக்காங்க. இது எனக்கு சரியா தெரியல, இந்த சிற்பம் யாருன்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு இது என்ன குறிக்குது அப்படின்னா, வில்லை வச்சு ஒருத்தனுடைய அதாவது கழுத்து பகுதியிலேயே இதே தாக்கப்படுறாரு. இது ஒருவேளை கர்ணனை குறிக்குதுன்னு தெரியல. ஏன்னா மகாபாரத சிற்பங்கள்லாம் நிறைய இடையில இடையில பார்க்க முடியுது. இது வந்து இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பறவையோட வாயை உடைக்கிறாரு. இது வந்து இது வந்து பாலகிருஷ்ணனாக இருக்கும். ஏன்னா புராணத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து நிறையா அசுரர்களை கொல்லுவார். அதில் வந்து ஒருத்தி வந்து மயிலோ ஏதோ ஒரு பறவை வடிவத்தில் வந்து தாக்க வருவாள். அவளை வாயை பொளந்து கொள்கிற அமைப்பு நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய இருக்கு. நாரதரோட சிற்பம் கையில் வீணை வச்சிருக்காரு பாருங்க. இது வந்து நாரதரோட சிற்பம். இது வந்து நாரதரோட சிற்பம். வேற சிற்பங்கள் ஆனால் நிறைய வெளியில் நிறைய சிற்பம் இருக்குது, அதை காட்டுறேன். அதை பொதுவாகவே இங்கே ராமர் கிருஷ்ணர் அப்புறம் நாரதரோட சிற்பம் இப்போதான் நான் நாரதரோட சிற்பத்தையே பார்த்தேன். இது வந்து சரஸ்வதி தேவி மாதிரி தெரியுது, பெண் சிலை தானா? பாருங்க, வாமன அவதாரம் எடுத்திருக்காரு பாருங்க. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து அது வந்து மகாபலி சக்கரவர்த்தி வந்து அந்த நிலத்துல கீழே அமுக்குற அந்த சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த கோவிலில் வந்து நிறைய அந்த 10 அவதாரத்துக்குரிய கதைகளை சொல்லியிருக்காங்க, சிற்பத்தில் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்கேயும் ஒரு நாரதர் சில சிற்பம் இருக்கு பாருங்க. கையில் அந்த தம்புரா அந்த வீணையை வச்சுக்கிற சிற்பம், நாரதர் சிற்பமே இங்கே நான் ரெண்டு பார்த்துட்டேன். அவ்வளோதான், இங்கே வேற ஒன்றும் இல்லை இருக்கும். நான் அவ்வளோதான் பார்க்க முடிஞ்சதுனால நேரமும் இல்லை. வேறு சிற்பங்கள் அவ்வளோதான், சிற்பங்கள் வேறு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. வேணால் இன்னொரு முறை வேணால் வந்து பார்த்து வேணால் சொல்கிறேன். இவ்வளோதான் சிற்பங்கள். இந்த ஊர் வந்து திருவிந்தலுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். சிறந்த வைணவத்தலம் திருமால் தலம், அவசியமாக வந்து பாருங்கள். நன்றி.